உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஆக்சுவலா என் பர்த்டே டேட் ஞாபகம் இருந்தோம், நான் கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியெல்லாம் பேசாத, நான் இருக்கேன். வினய், நான் சாக போற நாட்களை எண்ணிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் என் பேரண்ட்ஸ் என் கூட இல்ல, இன்னொரு பக்கம் என் பியான்சியோ உட்பியோன்னு யாருமே இல்ல. நான் அனாதையா தனிமரமா நிக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லைல்ல. அத நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரஞ்சிகா, ஏன் அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற? உனக்காக நிச்சயமா நான் இருப்பேன். நீ கவலைப்படாம நம்பிக்கையோட தூங்க. அப்புறம் ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ வினய். சரி, நீ படுத்து தூங்கு, நான் உனக்கு காலைல வந்து பார்க்கறேன். ஓகே, பை, குட் நைட். குட் நைட். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவ கூட தங்குற அளவுக்கு வினை இன்னும் போகல. குட் மார்னிங். வாங்க வினை, உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். அட, நீங்க வர, உட்காருங்க வினை. தஞ்சிகா, நேற்று நைட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த, எனக்கு யாருமே இல்லை, தனிமையில் வாடுறேன்னு. கவலைப்படாத தஞ்சிகா, உனக்கு நான் இருக்கேன். அதனால உன்னோட பர்த்டேவை இன்னைக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். எதுக்கு வினை இதெல்லாம்? அதெல்லாம் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போறோம், அங்க போயிட்டு உனக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ண போறோம். அதுக்கு எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரியா, நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடு. சாக போறவளுக்கு எல்லாம் எதுக்கு சாமி தரிசனம்? சாமி கும்பிட்டா மட்டும் நான் 100 வருஷம் வாழ போறேன்னா என்ன? நான் உங்க கூட சேர்ந்து நம்ம கணவன் மனைவியா வாழ போறோமா? நத்திங் வினை, எதுவுமே இங்க நடக்காது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இல்ல தஞ்சிகா, நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத. எல்லா டாக்டருமே கடவுள் ஆயிட்டா அப்புறம் கடவுளுக்கு மரியாதை இல்லாம போயிடும். நிச்சயமா நம்ம கடவுளை நம்புவோம், உனக்கு ஒன்னும் ஆகாது. சரியா, நீ ரெடி ஆயிடு. எனக்கு கோவில் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தெரியாது. நான் எப்படி வினை? நீ அதை பத்தில எதுவுமே கவலைப்படாத, நான் அங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நம்ம அங்க போன உடனே உனக்கு எல்லாமே புரியும். சரியா, நீ லேட் பண்ணாம சீக்கிரமா கிளம்பிடு, எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். மித்ரா, நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததும் நீ ரெடியா இரு, நம்ம கோயிலுக்கு போறோம். என்ன விஷயம் திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு தஞ்சிகாவுக்கு பர்த்டே இல்லையா, அதான் கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போறோம், ரெடியா இரு. தஞ்சிகாக்கு பர்த்டேனா நீங்க போய் பூஜை பண்ணுங்க, இல்லனா அங்க படுத்து உருண்டு அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, காவடி எடுங்க. அதுக்கு நான் ஏன் வரணும்? இல்ல மித்ரா, அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. நீ தஞ்சிகாவுக்காக வரணும். நான் ஏன் தஞ்சிகாக்காக வரணும்? நான் தான் தஞ்சிகாவுக்காக பூஜை எல்லாம் ரெடி பண்றேன், அப்ப நீயும் கண்டிப்பா வரணும்ல. அதான் நான் எதுக்கு வரணும்? தஞ்சிகா ஃபாரின்ல எல்லாம் படிச்சுட்டு வந்தவ, அவளுக்கு இந்த கோயில் பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் தெரியாது. நீ வந்து சொல்லி கொடுத்தனா அவ பண்ணுவா, அப்படியே உனக்கும் புண்ணியமா இருக்கும்ல. மித்ரா, உன்னை கூப்பிட்டா நீ தஞ்சிகாவுக்காக வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் கூப்பிடுறேன்னா, எதுவுமே தெரியாத ஒருத்திக்கு எப்படி சாமியை வழிபடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன் தான். மித்ரா, நான் சொல்லிக் கொடுக்கும் போது சொல்லி கொடுத்த புண்ணியமாக உனக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் மித்ரா உன்னை வர சொன்னேன். ப்ளீஸ் பாய. வினய், இதை நீங்க தெரிஞ்சு செய்றீங்களா இல்ல தெரியாம செய்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் டூ மச் வினய். எவ்வளவு ஒருத்திக்காக பூஜை புனஸ்காரம் பண்ண கட்டின பொண்டாட்டியை துணைக்கு வர சொல்றீங்க பாருங்க. இதை விட கொடுமையான வழி இந்த உலகத்திலே வேற கிடையாது. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, வா. சரி வரேன்.
தேங்க்ஸ் மித்ரா. இந்த வளையல் எவ்வளோ? ஒரு டசன் 120 ரூபாமா. நீ பார்க்க என் தாய் மகமாயி மாதிரி 58 லட்சமா பார்க்க அழகா இருக்கமா. முதல் போனி வேற 100 ரூபா கொடுமா போதும். இது எவ்வளோமா? 100 ரூபாமா. என்னமா 500 ரூபா தரீங்க? என்கிட்ட சில்லற இல்லமா. அது பரவாயில்ல, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. இல்லமா வேணாமா. என்னமா நீங்க என்ன உங்க மகமாய் மாதிரி சொன்னீங்க, அப்புறம் என்ன? உங்க மகமாய் தரேன், வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. அம்மா மகமாயி, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி நடந்துருச்சு. நீ எப்பவும் என் கூடவே இருக்கமா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. என்ன தஞ்சிகா, பாத்து வரக்கூடாதா? இரு, சீக்கிரம் கட்டுற ரத்தம் வருது. ஐயோ வினய், என்னாச்சு? தஞ்சிகா கால்ல வளையல் குத்திச்சு மித்ரா. யாரோ உடஞ்ச வளையல் தெரியாம போட்டிருக்காங்க போல. இது ஒண்ணும் தெரியாம நடந்த மாதிரி இல்ல வினய், யாரோ வேணும்னே உடைச்ச மாதிரி இருக்கு. மித்ரா கையில இருக்க வலையிலும் என் கால குத்தன வலையிலும் ஒரே மாதிரி இல்ல. வினய் என்னமோ நான் இத பண்ண மாதிரி பாக்குறாரு. ஐயோ வினய், என்ன என்ன பாக்குறீங்க? நான் இத பண்ணல வினய். மித்ரா, நான் உன்கிட்ட கேட்டேனா? அம்மா நீங்க போன? எனக்கு ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு, அதான் உள்ள இருந்து பேச கூடாதுல்ல, வெளியில போய் பேசிட்டு வந்தேன். தச்சிகா வா, நம்ம போலாம் வா. பாத்து மெதுவா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.